வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு அப்பம் தான் பார்க்க போறோம். அங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பச்சரிசி இந்த டம்ளர் அளவு, ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். வெல்லம், ஒரு உருண்டை வெல்லம், ஒரு பனானா, ஒரு ஸ்பூன் எள்ளு, ரெண்டு ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய். இப்போ சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்ளர் அளவுல அரை டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். சக்கரைப்பாகு ரெடி ஆகும் போதே அரிசியில வந்து தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கலாம். சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி வந்து இப்படி தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அரிசியை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை வந்து மிக்சியில் வந்து இந்த பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரிசியிலேயே ரெண்டு ஏலக்காய், ஒரு பனானா. வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும், மண் கல் இருக்கும். நம்ம இப்போ வந்து இந்த சக்கரைப்பாவை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். திரும்பவும் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து பனானா, ஏலக்காய் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாவில் எள்ளு சேர்த்துக்கறலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்து தண்ணியா இருக்கணும். அப்பந்தான் அப்பம் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அப்பத்தை வந்து ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்பதான் ரெண்டு பக்கம் நல்லா வேகும். அப்போ வந்து அப்படியே மேல் அப்படியே எம்மி வரட்டும். பாருங்க, சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.